Hi friends, welcome to Bhumi's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சைவ மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுதான் friends, கர்ணக்கிழங்குல எப்படி ஒரு வறுவல் பண்றதுன்னு பார்க்கலாம். செஞ்சு பாருங்க friends, அப்படியே மீன் டேஸ்ட்லயே இருக்கும் நமக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்தறலாம். இந்த கர்ணக்கிழங்கு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் கர்ணக்கிழங்கு குழம்பு மிளகாய் தூள் உப்பு கர்ணக்கிழங்க மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஒண்ணா கலந்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூளையும் உப்பையும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து வச்சிட்டு இதல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த கர்ணக்கிழங்க லேசா முன்னம் பின்னமும் பிரட்டி எடுத்து நம்ம தோசை கல்லல போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த கர்ணக்கிழங்க நம்ம சேர்த்து வச்சிருந்த இந்த கலவையில பிரட்டி எண்ணெயில போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா கர்ணக்கிழங்கையும் நம்ம தோசை கல்லல போட்டுறோம் இந்த மாதிரி எல்லா கர்ணக்கிழங்கையும் போட்டுட்டோம் फ्रेंड्स இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு फ्रेंड्स இப்போ நம்ம திருப்பி போட்டுறோம் இந்த பக்கம் நல்லா வேகட்ட फ्रेंड्स ரொம்ப சூப்பரா இருக்கு फ्रेंड्स வீட்ல செஞ்சு பாருங்க நீங்க சாம்பார் ரசம் கீரை கடைஞ்சிட்டு இதெல்லாம் வந்து கீரை கடையிறது இதெல்லாம் வந்து இந்த கர்ணக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு फ्रेंड्स அப்படியே நம்ம நல்ல மீன் சாப்பிடுற மாதிரி இருக்கும் மீன் டேஸ்ட்ல நம்ம வீட்ல இன்னைக்கு சாம்பார் கர்ணக்கிழங்கு வறுவல் फ्रेंड्स ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா நம்ம வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கீரை கடைஞ்சிட்டு இந்த கர்ணக்கிழங்கு வறுவல் செஞ்சீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துரும் கர்ணக்கிழங்கு வந்து வேக வைக்கும்போது ரொம்ப வெந்திர கூடாது फ्रेंड्स ஒரு முக்கா பதம் வெந்தா போதும் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு அது நம்ம நார்மல் தண்ணி ஊத்தி கழுவிட்டு இந்த மாதிரி மிளகாய் பொடி உப்பு போட்டு பிரட்டி எடுத்து நம்ம தவால போட்டு வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்ல இன்னைக்கு நான் வெஜ் இல்ல फ्रेंड्स இன்னைக்கு சனி கிழமை புரட்டாசி பாத்தீங்களா சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு பக்கத்துல கர்ணக்கிழங்கு வறுவல் பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு நல்ல மீனை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வறுத்தோம்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு फ्रेंड्स சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் எங்க வீட்ல இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க
இந்த கர்ணக்கிழங்கு வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.